மக்களே வணக்கம். ஹஜ் பெருநாள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அதோடைய விஷயங்கள் தொடர்பாக நம்ம நிறைய பேச போகிறோம். ஸோ முக்கியமாக பார்த்தீங்க என்றால், இந்த பெருநாள் வரப்போகுது. இந்த பெருநாளுக்கு களத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். ஆனால் இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக நாம் வந்து எங்கே போக போகிறோம்னா, சிப்பாங்கில் இருக்கிற எழில் கொஞ்சம் நமது ஃபார்ம் டு ஹவுஸ்க்கு போக போகிறோம். ஆட்டு பண்ணைக்கு, அதாவது எழில் மிகுந்த இயற்கை வளம் கொண்ட ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த தடவை ஒரு வித்தியாசமாக ஆட்டு பண்ணையும் அதோடைய பராமரிப்பு வளர்ப்பு முறை பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம். களத்தில் நாமல எத்தனையோ ப்ரோக்ராம்ஸ் இவெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வித்தியாசமாக நம்ம ஃபார்ம்2ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். இப்போது இந்த ஃபார்ம்2ஹவுஸ் நிர்வாகியான துவான் ரஷீத் அவர்களை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹஜ் பண்ண வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஸோ ஃபார்ம்2ஹவுஸ் வெற்றிகரமாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் எப்படி துவங்கப்பட்டது, இதோடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தைகள். நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தோம் இந்த வியாபாரத்தை, 2018. இப்போ ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணோம். வாரத்துக்கு ஒரு ஆடு ரெண்டு ஆடு விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் படிப்படியாக மாதத்தில் ஒரு 10 ஆடு 20 ஆடுன்னு விற்க ஆரம்பித்து, இப்போ ஒரு மாதத்துக்கு எப்படியும் 300 ஆடு 400 ஆடு அந்த மாதிரி வியாபாரம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு முன்னேற்றம். சராசரி நார்மல் டேஸுக்கும் இப்போ பண்டிகை காலத்துக்கும் இருக்கிற அந்த டிமாண்ட் எப்படி இருக்குது சார்? பண்டிகைன்னு சொன்னால், நம்ம ஊரில் ஹஜ் பெருநாள், ஐடில் ஃபித்ரி, தீபாவளி இந்த மாதிரி நேரத்தில் நல்ல ஹை சேல்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் வரும். ஸோ இப்போ பிளங்கன் நுகர்வோர் பார்த்தீங்கன்னா, மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் நிறைய வேறுபாடு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த கடைக்கும் மற்ற கடைக்கும் என்ன வித்தியாசம் எதிர்பார்க்குறது, என்ன வித்தியாசம் சொல்லுவாங்க? என்ன வித்தியாசம்னா, நம்ம கொடுக்கறத வந்து ஆடு வந்து போர் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடய ப்ரீட் வந்து போர். அது வந்து இறைச்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக, நம்மளோட ஆடு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்லோட்டாக பண்ணுவோம். ஆடு வந்து நல்லா இறைச்சி வந்து சாஃப்டாக இருக்கும். இளம் ஆடு, இளங்குட்டி அப்படின்வாங்கல்ல, ஊருக்காரவங்களாம் இளங்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்குட்டி இருக்கான்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி. அதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம ஆடுலாம் ரொம்ப யங்காக இருக்கும். ஓகே சார், இப்போ இந்த ஆட்டுப்பண்ணையை பற்றி ஒரு விரிவாக கொஞ்சம் பார்க்குறோம். ஸோ எத்தனை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க, எப்படி போயிட்டுருக்கு செயல்பாடு, அந்த தீவனங்கள்லாம் எங்கே இருந்து எப்படி வந்து பண்ணுறீங்க, ஸோ எப்படி வந்து ஸ்கெடியூல் பண்ணி சாப்பாடு கொடுக்குறீங்க, பாருங்க பார்த்துட்டு இப்போ. நம்மக்கிட்ட 5 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போடுவோம் ஆட்டுங்களுக்கு. ஓகே. காலையில் வந்து ஃப்ரெஷ் நேப்பியர் நம்ம ஃபார்ம்லேயே இது பண்ணுறோம். ஓகே. ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொடுப்போம் காலையிலேயே. ஈவினிங் வந்து கோட் பேலட்ஸ் கொடுப்போம். கோட் பேலட், சோயாபீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அவங்க மெயினாக இதுதான் விரும்புவாங்க. ஏன்னா மெயினாக பிபிக்கு பண்ணுறவங்க, கொலை பண்ணுறவங்களாம் மயக்கிறவங்க கஸ்டமர். அதனால அவங்க ஷீப் தான் கேட்பாங்க அந்த ஒரு இதுக்கு.
சார், இப்போ இந்த ஆடுன்னு சொன்னீங்க, வகைகள்லாம் சொன்னீங்க, ஸோ இது எப்படி பராமரிக்கிறீங்க சார்? தீவனங்கள்லாம் போடுறீங்களா? அப்போ டாக்டர்ஸ் தான் வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு போடுறோம். கோட் பேலட், சோயாபீன் ஹால், அப்புறம் நேப்பியர். நம்ம சொந்தமாக நேப்பியர் நட்டு வச்சிருக்கோம். பின்னால் ஃபார்ம் பின்னால் இடத்துல லேண்ட் இருக்குது, சொந்த லேண்ட் இருக்குது, அதை நம்ம சொந்தமாக நேப்பியர் நட்டு வச்சிருக்கோம். அதை போடுறோம். டாக்டர்ஸ் இருக்காங்க, மாதத்தில் ரெண்டு வாட்டி வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் எல்லா ஆடும் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு எல்லாம் செக் பண்ணிட்டு போவாங்க. எதுவும் சிக்னஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு போவாங்க. ஓகே சார், ஸோ ஃபார்ம்2ஹவுஸ்க்கும் லங்கன், அதாவது வாடிக்கையாளர் இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறவங்க இருக்காங்க, டைரெக்டாக இங்கே ஃபார்மில் வந்து வாங்குறவங்களும் இருக்காங்க. எனக்கு ஃபோன் அடித்து டெலிவரி பண்ணுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கும் ஃபார்மு, அதனால் சில பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஆனால் சில பேர் வந்து என்ன வேணால் டைரெக்டாக இங்கே வந்து ஆடை பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நேராக இங்கே வந்து பார்த்து எந்த ஆடு வேணும் எப்படி என்ன மாதிரி வேணும்னு சொன்னாக்கா அது மாதிரி அவங்களுக்கு சூஸ் பண்ணி அவங்களும் வெட்டி கொடுப்போம். நம்ம அதே மாதிரி அவங்க கேட்குற மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு கொடுப்போம். சில பேர் பிரியாணிக்கு போடுறதுக்கு இது பண்ணுவாங்க, கறி ஆக்கிறதுக்கு, என்ன மாதிரி இது கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டி கொடுப்போம். ஸோ என்ன கேட்டாலும் நீங்கள் செய்கிறதுக்கு தயாராக, நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்மளுக்கு அஞ்சு பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, இம்மிடியேட்டாக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ வரவேற்பு எப்படி சார் இருக்கு? இப்போ நம்ம கிட்ட வாங்குறாங்க, அதோட சம்பவத்தை எப்படி இருக்குது? என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க மக்கள் நாங்கள் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு? இதுக்கு முன்னே வாங்கின இடத்துல வாங்கிட்டு நம்மகிட்ட வந்து வாங்கினவங்க அதுக்கப்புறம் திரும்பி நான் நம்மகிட்ட தான் வராங்க, வேறு எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா அந்த சாப்பிட்டு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மகிட்ட திரும்பி வராங்க. ஏன்னா நம்ம வந்து போடுற சாப்பாடு புல் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பின்னாடியே நட்டு வச்சுருக்கோம். அதை ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வெட்டி வெட்டி நம்ம ஆட்டுக்கு சாப்பாடு போடுறோம். அதனால் ஆடோட டேஸ்ட்டு இறைச்சி சாஃப்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நம்மகிட்ட திரும்பி வராங்க வாங்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்கும் போதே. இப்போ அஞ்சு வருஷம் பெரிய ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பீங்க, சேலஞ்சஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வந்துட்டு இப்போ வந்து வாடிக்கையாளர் வாங்கிட்டு போயிட்டு திருப்தியாக சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, அதோட உணர்வு எப்படி சார் இருக்கு? சார் நீங்கள் விற்கும் போது வாங்கிட்டு எப்படி? அதில் தாங்க சந்தோஷமே அடங்கியிருக்கு. அதுதான் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நம்மகிட்ட கஸ்டமர் வாங்கிட்டு போகிறாங்க, கேட்ரிங் இருக்குது, வீட்டுக்கு வாங்குறவங்க இருக்காங்க, வாரம் வாரம் வாங்குறாங்க, வாங்கிட்டு மறுநாள் சாப்பிட்டு மறுநாள் ஃபோன் அடி சொல்கிறாங்க, இறைச்சி சூப்பராக இருந்துச்சு, அடுத்தடுத்து திரும்பி இதே மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லும் போது கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. ஓகே சார், கிரேட், ரொம்ப சந்தோஷம் சார். சார் இப்போ சொன்னீங்க பிஜியில் வந்து ஒரு அவுட்லெட் இருக்குது, அது பேர் என்ன, எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? ஓகே, நம்ம பிஜி அவுட்லெட் வந்து பேர் வந்து மகாபிஜயா, ஓல்ட் கிளைங் ரோட்டில் தமன் மஜு ஜயாவில் இருக்குது. டெய்லி திறந்துருக்கோம், டெய்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆடை அங்கே அனுப்புகிறோம். டைரெக்டாக போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நேராக அங்கே போய் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைங் வெளி வந்து ஒரு பெரிய இடம், ஒரே ஒரு அவுட்லெட் திறந்துருக்கீங்க, இல்லை ஃபியூச்சர் ஏதாவது பிளான்ஸ் இருக்காங்க? அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த வருஷம் தான் நம்ம வந்து மொதல் ஒரு அவுட்லெட் திறந்துருக்கோம். ஓகே சார். ஆனால் எங்களோட பிளான் வந்து இன்னும் நிறைய அவுட்லெட் திறக்கணும்னு சொல்லி கூட சீக்கிரம் இன்ஷால்லா பிஜேலேயே இல்லை கிளாங் வேலியிலே அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அவுட்லெட் திறக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். த்ரூ அவுட் மலேசியாவும் பினாங், சபா சரவா எல்லா ஏரியாவும் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அவுட்லெட் திறக்கிற மாதிரி பிளான் இருக்குது இன்ஷால்லா. இப்போ உங்கள் துறையில் வெற்றி பெற்றுட்டு வரீங்க, வாழ்த்துக்கள். உங்களை போன்று சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாழ்த்துக்களுக்கு நன்றி. இளைஞர் வந்து இந்த பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னு சொன்னாக்கா நம்மளை வந்து டைரெக்டாக பார்க்கலாம். நம்ம வெப்சைட் இருக்குது, நம்ம வெப்சைட்டில் நம்பர் இருக்குது, இமெயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. டைரெக்டாக நம்மகிட்ட வந்து கேளுங்கள், நம்ம ஆடு என்ன பண்ணோம், எப்படி பண்ணோம், எப்படி இந்த வியாபாரத்தில் முன்னேறுது எல்லாமே நம்ம சொல்லித்தருவோம். அதை பற்றி ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். அதை கற்றுக்கணும்னு நினச்சாக்கா நம்ம சொல்லிக் கொடுக்குறது நாங்கள் ரெடியாக இருக்கோம். ரெண்டாவது நம்ம அவுட்லெட் திறக்க போகிறோம்னு சொல்லிடுறோம். ஃப்ரெஞ்சைஸ் கொடுக்கறது கூட நாங்கள் ரெடியாக இருக்கோம். இளைஞர் இந்த இதில் ஃப்ரெஞ்சைஸ் செய்யறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கூட நம்ம டைரெக்டாக வந்து பார்க்கலாம். நம்ம அதுக்கு ரெடியாக செஞ்சு கொடுப்போம் எதுவாக இருந்தாலும். பாருங்க, நம்மளுக்கு ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு, ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு, ஹஜ்ஜு பிற நாளைக்கு வந்துக்கிட்டு இருக்கு, திருப்பி கால் பண்ணி ஆகணும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இளைஞருக்கு நம்மகிட்ட நம்ம கூட சேர்ந்து யாரும் நினைக்கிறவங்க, நம்மகிட்ட சொந்த டீம் இருக்குது, கன்சல்டேஷன் டீம் எல்லாமே இருக்குது. வாங்க, நம்மளை வந்து பாருங்கள், இல்லை நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க, என்ன செய்யலான்றது சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஜ் பெருநாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் எல்லோருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நம்மளோட கஸ்டமருக்கு, மலேசியாவில் இருக்கிற அனைத்து இஸ்லாமியருக்கும் ஹாஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.